அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் இரவு நேரத்தில் இருந்து நாளைய தினம் வரை நமக்கு மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் அஷ்டமி திதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது. இப்படியாக நமக்கு வந்து ஆடி ஞாயிறு மற்றும் மைத்ரேய முகூர்த்தம் அஷ்டமி இப்படி அனைத்தும் சேர்ந்து இருப்பதினால நாளைய தினம் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது. என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோவை லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகள், செவ்வாய்க்கிழமைகள், ஞாயிற்றுக்கிழமைகள் விடாமல் வந்து பூஜைகளை பண்ணுவாங்க. அதில் சில முக்கியமான பூஜை முறைகளை இந்த பதிவில் பார்க்கலாம். பைரவ பூஜை முறைகள் மற்றும் மைத்ரேய முகூர்த்தம் இந்த மூணுத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதினால நிறைய பேர் வந்து பெரியபாளையம் கோவிலுக்கு சென்று, பெரியபாளையம் கோவிலுக்கு ஆடி மாதத்தில் செல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பெரியபாளையத்தில் இருக்கின்ற பவானி அம்பாளை வந்து எல்லாருமே சென்று பார்ப்பாங்க. அங்கு வந்து வேப்பஞ்சேலை வந்து கட்டி அம்பாளுக்கு வந்து அவர்களுடைய அந்த ஒரு வேண்டுதலை சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அங்கேயே வந்து சிலர் பொங்கலும் வைப்பாங்க, அங்கேயே சிலர் வந்து கூழும் ஊற்றுவாங்க. இந்த வேப்பஞ்சேலை அப்படின்றது வந்து ஏதாவது ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் வேண்டி அங்கே போயிட்டு வந்து வேப்பஞ்சேலை அங்கே விற்பாங்க. அதை நாம் வாங்கி அங்கேயே கட்டிட்டு மூன்று முறை அம்பாலை வலம் வந்து அந்த வேப்பஞ்சேலையை அங்கேயே போட்டுட்டு வருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டுதல் இருந்தால் நாளைய தினம் செய்யலாம். அல்லது அம்பாலை வந்து தரிசனம் செய்து விட்டு வரலாம். அல்லது அம்பாலை நாளைய தினம் பொங்கலிட்டு அல்லது கூழ் ஊற்றி வழிபாடு செய்யலாம். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற கிராம தேவதைக்கு நாளைய தினம் வந்து கூழ் ஊற்றலாம், அல்லது பொங்கல் வைக்கலாம், அல்லது வந்து அம்பாளுக்கு நீங்கள் வந்து வெற்றிலை பாக்கு, பழம், பூ, புடவை, ரவிக்கை இப்படி மங்கள திரவியங்களை அம்பாளுக்கு நாளைய தினம் சமர்ப்பணம் செய்து அம்பாலை வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அல்லது உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கு பொங்கல் இடுவது, கூழ் ஊற்றுவது, ஆண் தெய்வமாக இருந்தால் புடவை வேஷ்டி இதெல்லாம் கொடுப்பது, பெண் தெய்வமாக இருந்தால் புடவை ரவிக்கை இதெல்லாம் கொடுப்பது, இப்படி இரண்டு தெய்வங்களும் ஒன்றாக, அதாவது ஆண் பெண் இருவரும் உங்களுடைய குலதெய்வம். சில கோவில்களில் பார்த்திங்கன்னா அம்பாள் அம்பாளுடைய சக்தி மற்றும் ஐயனினுடைய சக்தி இரண்டும் இருக்கும். அவங்களுக்கு சென்று நீங்கள் வேஷ்டி, டவல் மற்றும் புடவை, ரவிக்கை, வெற்றிலை பாக்கு, பழம், வளையல் நிறைய ஒரு தட்டு நிறைய வச்சு, மாலைகள் இரண்டு மாலைகள் வச்சு நீங்கள் வந்து கொடுத்து உங்களுடைய குலதெய்வத்தை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். இந்த மூன்று பூஜைகளில் ஏதாவது ஒரு பூஜை செய்யுங்க. உங்களுடைய குடும்ப வழக்கம் எதுவோ அதையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அல்லது உங்களுடைய ஊரில் பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுவது இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க, அப்படியும் நீங்கள் செய்யலாம். அடுத்து நாளைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அஷ்டமியாக இருப்பதினால பொதுவாக பைரவர் அப்படின்னா கடனை அடைக்கக்கூடிய கடவுள். அதனால் வந்து பைரவருக்கு நாளைய தினம் மிளகு தீபம் ஏற்றுவது, அதாவது ராகு கால நேரத்தில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் பைரவருடைய கோவிலுக்கு சென்று அங்கு வந்து நாம் மிளகு தீபத்தை ஏற்றி பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறந்தது. இது வந்து கடன்கள் அடைவதற்கு நமக்கு பைரவ வழிபாடு மிகவும் உகந்ததாக கருதப்படும். எப்படி செவ்வாய்க்கிழமையில் அஷ்டமி வந்தால் மிகவும் சிறப்போ, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் அஷ்டமி வருவது மேலும் சிறப்பு. கடன்கள் அடைவதற்கு இந்த ராகு கால நேரம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பைரவரை சென்று வழிபாடு செய்து மிளகு தீபத்தை ஏற்றுவது சிறந்தது. சிகப்பு துணியில் நீங்கள் 35 மிளகு கட்டி தீபம் ஏற்றுவது, வேப்ப எண்ணெய் ஊற்றி கருப்பு அகல்ல தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறந்தது. இது கருப்பு அகல் கிடைக்கல அப்படின்னா பூசணிக்காய் தீபத்தை ஏற்றுவது ரொம்ப சிறந்தது, அல்லது தேங்காய் தீபம், அல்லது எலுமிச்சை தீபம், அல்லது எல்லா தீபங்களும் ஒரு தட்டில் வைத்து ஏற்றி பைரவரை 8 முறை வலம் வந்து
காலபைரவ அஷ்டகத்தை படிப்பது, 8 முறை காலபைரவ அஷ்டகத்தை படிப்பது சிறந்தது. கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா இரவு 8 மணிக்கு சரியாக 8 மணிக்கு வீட்டிலையே நாம் வந்து 8 நெய்தீபங்களை ஏற்றி வைத்து காலபைரவ அஷ்டத்தை 8 முறை படிப்பது கடன்கள் வந்து அடைவதற்கு இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைத்ரேய முகூர்த்தம். இன்றைய தினம் இரவு 11:06 ஆரம்பமாகி நாளைய தினம் 12:41 முடிகிறது. அதாவது ஜூலை 27 11:06 ஆரம்பமாகி அதாவது ஜூலை 28 12:41 நமக்கு மைத்ரேய முகூர்த்தம் இருப்பதினால நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11:00 அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவருடைய பெயரை ஒரு கவரில் எழுதி பணத்தை வச்சு பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து பெருமாளை மனசார வேண்டி வழிபாடு செய்யுங்க. அல்லது நீங்கள் 12 மணிக்கு மேலே நீங்கள் வந்து இந்த வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பைரவரையும் அம்பாலையும் உங்கள் ஊரில் இருக்கின்ற உங்கள் கிராம தெய்வத்தை மற்றும் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் வந்து பணத்தை வச்சுட்டு பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு சீக்கிரம் கடன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் வேண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் தூங்குவதற்கு செல்லலாம். இந்த மாதிரி நம்முடைய கடனை வந்து அடைப்பதற்கு உண்டான முயற்சிகளை வந்து நாம் தான் எடுக்கணும், மற்றவங்க எடுக்க மாட்டாங்க இல்லையா. அதனால் அதை வந்து மனதில் நிறுத்தி எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு திடமான சங்கல்பம் நமக்கு ஏற்படணும். அந்த சங்கல்பம் வந்துட்டாலே இயற்கை நமக்கு துணை புரிந்து ஏதோ ஒரு வழியில் வந்து பணம் வரும். ஏதோ பரிகாரம் சொன்னாங்க, ஏதோ ஒரு நேரம் சொன்னாங்க, இதெல்லாம் செய்தால் அடையுமா அப்படின்ற ஒரு எண்ணம் நம் மனதிற்குள் வரும்போது கண்டிப்பாக எந்த பூஜையும் பலனை கண்டிப்பாக தரவே தராது. தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது இயற்கை, இயற்கைன்னு சொல்லும்போது அது காலம். அந்த காலம் நேரம் நாம் வந்து சரியாக பயன்படுத்தினோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். அதனால் இந்த நேரத்தை வந்து நாம் அந்தந்த நேரம், இன்றைய தினம் நீங்கள் 11:11 அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பெருமாளை வந்து தியானம் பண்ணி நீங்கள் வந்து திருமலை பெருமாள், ஏன்னா இன்றைய தினம் சப்தமியாகவும் இருக்குது, 7 அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நம்பருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. அதனால் பெருமாளை வேண்டி செய்யுங்க. 12 மணிக்கு மேலே செய்கிறீங்கன்னா பைரவரையும் குலதெய்வத்தையும் உங்கள் ஊரினுடைய அந்த கிராம தெய்வங்களையும் வேண்டி செய்யும்போது நிச்சயமாக கடன்கள் அடையும். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம்.